வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க படைகள் ஏமனில் ஹவுதிகள் மீது ஒரு புதிய சுற்று தாக்குதல்களை தொடங்கின. ஏமனில் இருந்து வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு 4 ஏவுகணைகள் தயார் நிலைக்கு கொண்டு செல்லப்படும் உளவு தகவல் கிடைத்ததையடுத்து அந்த 4 ஏவுகணைகள் மற்றும் அவற்றின் ஏவிகள் மீது அமெரிக்க விமானப்படை விமானங்கள் ஏவுகணை வீசி அவற்றை அழித்தன. இரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தின் மீது எதிராக ஏமனில் அமெரிக்கா ஒரு வாரத்தில் நடத்திய 4வது ஏவுகணை தாக்குதல் இது. சமீபத்திய தாக்குதல் ஏமனில் அதிகாலை 4:15 நடந்தது. மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோமின் கூற்றுப்படி ஹவுதி இயக்கம் ஏவ தயாராக வைத்திருந்த ஏவுகணைகள் வணிக மற்றும் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது ஏவ திட்டமிடப்பட்டிருக்கலாம். ஏவுகணைகள் ஏவப்பட்ட பின் அவற்றை சுட்டு வீழ்த்துவதை விட ஏவப்படுவதற்கு முன்பே ஏமனில் உள்ள ஏவல் தளத்திலேயே அழித்து விட்டோம் என்று அமெரிக்க இராணுவ அதிகாரி ஒருவர் கூறினார். அமெரிக்காவுக்கு சொந்தமான மற்றும் அமெரிக்க நிறுவனத்தால் இயக்கப்படும் வர்த்தக கப்பல் எம்வி கில்பிராட் ஈகிள் மீது திங்கட்கிழமை ஹவுதி இயக்கம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஏமனுக்குள் இந்த அமெரிக்க தாக்குதல்கள் நடந்தன. அமெரிக்கா இதற்கு முன் ஏமனுக்குள் நடத்திய தாக்குதல்களில் ஹவுதி இயக்கத்தின் ஏவுகணை ஏவல் தளங்கள் தாக்கப்பட்டுள்ளன. ஹவுதி தளங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஏவுகணைகள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஏமனில் ஏவ தயாராக இருந்த ஏவுகணை மீது தாக்குதல் நடத்தியது இதுவே முதல் தடவை. அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல் செங்கடலில் நிற்கிறது. ஏமனில் ஏவுகணைகள் ஏவ தயாராக உள்ளன என்ற உளவு தகவல் கிடைத்தால் செங்கடலில் நிற்கும் அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலில் இருந்து உடனடியாக விமானங்கள் புறப்பட்டு மிக துரிதமாக ஏமனுக்குள் தாக்குதல் நடத்திவிடலாம். அத்துடன் அமெரிக்காவுக்கு ஏமனுக்கு உள்ளே இருந்தே துல்லியமான உளவு தகவல்கள் கிடைக்கின்றன என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அப்படியானால் இதுபோன்ற தாக்குதல்களை ஏமனுக்குள் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அமெரிக்கா ஏவும் ஏவுகணையால் ஏற்படும் சேதத்துடன் சேர்ந்து ஏமன் தயாராக வைத்துள்ள ஏவுகணையும் வெடித்து சேதத்தை ஏற்படுத்துவதால் ஹவுதி தளத்தில் இருமடங்கு சேதம் ஏற்படும். அமெரிக்க தாக்குதல்களுக்கு பல மணி நேரங்களுக்கு பின் ஹவுதிகள் மீண்டும் ஒருமுறை செங்கடலில் தாக்குதல் நடத்தினார்கள். அமெரிக்க மத்திய கட்டளை தளம் வெளியிட்ட தகவலின்படி தாக்குதலுக்குள்ளான கப்பலின் பெயர் எம்வி சோக்ரஃபியா. மால்டா நாட்டு கொடியுடன் பறக்கும் இந்த கப்பல் கிரீஸ் நாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமானது. வியட்நாமிலிருந்து பொருட்களுடன் பயணித்த அந்த கப்பலை நோக்கி ஹவுதிகள் முதலில் சிறிய வேக படகுகளில் சென்று இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டனர். அதன் பின்னர் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையால் எம்வி சோக்ரஃபியா தாக்கப்பட்டது என்று பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு ஆலோசனை நிறுவனமான நெப்டியூன் P2P குழுமத்தின் உளவுத்துறை இயக்குநர் கிறிஸ்டோபர் லாங் கூறினார். தாக்குதலில் கப்பலுக்கு அதிக சேதமில்லை. தாக்கப்பட்ட பின்னரும் கப்பல் தொடர்ந்தும் செல்லக்கூடியதாக இருந்தது என்று சென்கோம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் படைகள் ஒருங்கிணைந்து தாக்குதல்களை தொடங்கிய பின்னரும் கூட ஹவுதி இயக்கம் வணிக கப்பல்கள் மீதான தங்கள் தாக்குதல்களை தொடரும் நோக்கத்துடன் உள்ளனர் என்பதை இந்த தாக்குதல் தெளிவுபடுத்துகிறது. ஏமனிலிருந்து தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை நாமும் ஏமனுக்குள் தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானிலிருந்து ஏமனுக்கு ஆயுதங்கள் போவதை தடை செய்வதன் மூலம் அமெரிக்க படைகள் தாக்குதல்களை ஓரளவு தடுக்க முயன்றன. வியாழக்கிழமை அமெரிக்க கடற்படையின் சீல் அதிரடி படையினர் ஆயுதம் கடத்திய கப்பலில் ஏறி ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் தொடர்புடைய ஆயுத கூறுகளை கண்டுபிடித்தனர். இந்த நடவடிக்கையின் போது கடலில் 2 சீல் அதிரடி படையினர் கடலில் வீழ்ந்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். நேற்று செவ்வாய்க்கிழமையும் கடலில் அவர்களை தேடல் மற்றும் மீட்பு முயற்சிகள் நடந்தன. வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் ஹிர்வி, ஏமனில் அமெரிக்கா தாக்குதல்களை தொடங்கிய போது ஹவுதிகள் சில பதிலடி தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று மூத்த அமெரிக்க அதிகாரிகள் முழுமையாக எதிர்பார்த்தனர் என்று கூறினார். அமெரிக்க விமான தாக்குதலில் ஏமனில் அழைக்கப்பட்ட ஏவுகணைகள் ஏமனில் இருந்து ஏவுவதற்காக தயார்படுத்தப்பட்டு தயாராக இருந்தன என்ற உறுதியான உளவு தகவல் கிடைத்த பின்னரே தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் ஜான் ஹிர்பி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஹவுதிகள் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மீது இன்னமும் பேரழிவுகரமான வெற்றிகரமான தாக்குதலை நடத்த முடியவில்லை என்பதால் தாம் கண்மூடித்தனமாக எதுவும் செய்யாமல் இருப்போம் என்று அர்த்தமல்ல. எந்த ஒரு அச்சுறுத்தல் சாத்தியத்திற்கு நாம் ஏமனுக்குள் இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எமது கோட்பாடு. ஆனால் அமெரிக்கா ஹவுதிகளுடன் போரை நாடவில்லை. அவர்களது தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இன்னமும் நேரம் உள்ளது. இது இந்த பொறுப்பற்ற தாக்குதல்களை ஹவுதிகள் நிறுத்திக் கொண்டால் நாமும் ஏமனுக்குள் தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்றார். ஹவுதி இயக்கு ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யாகியா சாரி எம்வி சோக்ரஃபியா கப்பல் பல கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளால் குறிவைக்கப்பட்டதாகவும் கப்பலின் பணியாளர்கள் தாம் அனுப்பிய எச்சரிக்கை அழைப்புகளை நிராகரித்த பின் நேரடியாக தாக்கப்பட்டதாக கூறினார்.
இந்த தாக்குதல் நடவடிக்கை ஏமன் ஆயுத படைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் வலியுறுத்தினார். இவர்கள் தாக்குதல் நடத்திய பின்னரும் கப்பல் போக திட்டமிட்ட இடத்திற்கு தொடர்ந்தும் பயணிக்கிறது. இதில் ஏமன் ஆயுத படைகளுக்கு என்ன வெற்றி கிடைத்தது என்பதை அவர் விளக்கவில்லை. அவர் மேலும் கூறிய போது, ஏமன் ஆயுத படைகள் அன்புள்ள ஏமனை அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பதற்கான சட்டப்பூர்வ உரிமைக்குள் அனைத்து தற்காப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுக்கிறது என்றார். அன்புள்ள ஏமனை MV சோக்ரஃபியா என்ற வணிக கப்பல் எப்படி அச்சுறுத்தியது என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை.